வணக்கம் வெல்கம் டு ஆர் சேனல் டுடே ஆர் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே வந்து நம்ம நாலேஜ் பேஸ்டு வீடியோ தான் பார்த்துருந்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மணி பேஸ்டு வீடியோ யா மணி பேஸ்டு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவை வச்சு நீங்கள் ஒரு மணியே வந்து மேக் பண்ணலாம் அதாவது பணம் சம்பாதிக்கலாம்ங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இந்த வீடியோ பார்க்கறதுனால எனக்கு எப்படியும் பணம் வந்து சம்பாதிக்க முடியும்னு கேட்குறீங்களா கரெக்ட் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பழைய ரூபா நோட்டுகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சு எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு பழைய கால ரூபாய் நோட்டுகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம எப்படி அமௌண்ட் பார்க்க போகிறது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த அமௌண்ட்டெல்லாம் வச்சு அதாவது எந்தெந்த பழைய ரூபாய் நோட்டுகளை வச்சு நம்மளால் அமௌண்ட் பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 1957 அப்போ வந்து அச்சடிக்கப்பட்ட அந்த ரூபாய் நோட்டுகளை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மணி வந்து மேக் பண்ண முடியுங்க எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு நிறைய விதமான பேஷன் இருக்கும் அதாவது ஒரு ஒரு விதத்தில் வந்து பொழுதுபோக்குகளை பார்ப்பாங்க இல்லைன்னா ஒரு ஒரு விதத்தை வந்து சேகரிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பழைய ரூபாய் நோட்டுகளை வந்து சேகரிக்கிறதுன்னு நிறைய பேர் இருக்காங்க அண்ட் தென் நம்மளுடைய மியூசியத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழைய ரூபாய் நோட்டுகளை வந்து கலெக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி பழைய ரூபாய் நோட்டுகளை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சால் எவ்வளோ காசு கொடுத்து வேணாலும் வாங்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் உங்களுக்கு 1957 அப்போ வந்து அச்சடிக்கப்பட்ட ஒரு 1 ரூபி நோட்டு ஓகேங்களா 1 ரூபி நோட்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை வச்சு உங்களால் 45,000 வரைக்கும் உங்களால் காசு பார்க்க முடியும் இதுக்காக நீங்கள் எடுத்துட்டு எங்கேயும் போய் அலையலாம் வேணாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா coinbazaar.com அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது ஓகேங்களா அந்த வெப்சைட்டில் உங்களுடைய மணியோட ஃபோட்டோஸ் போட்டு அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அதோட அமௌண்ட்ஸை ஷேர் பண்ணி விடுவாங்க இதுக்கு நீங்கள் அந்த ரூபாய் நோட்டு என்னவா இருக்கணுன்றத மட்டும் சொல்லிடுறேன் அந்த ரூபாய் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா 1957 அச்சடிக்கப்பட்டதாக இருக்கணும் அப்போதைய நிதி அமைச்சர் எச்எம் பட்டேல் அவருடைய சைன் இருக்கணும் இது ரெண்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு அந்த 1 ரூபாய் நோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கால நாணயம் 1 ரூபி கோல்டு காயின் நாணயம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு 500,000 வரைக்கும் இப்போ தரத்துக்கு எல்லாருமே வந்து காத்துட்ருக்காங்க அதே போல் நிறைய ரூபாய் நோட்டுகளுடைய வேல்யூஸும் இருக்குது நான் சொல்லுறேன் 50 ரூபாய் நோட்டு இருந்துச்சுன்னா 8,200 வரைக்கும் சம்பாதிக்கலாம் 10 ரூபாய் நோட்டுலேருந்து 5 ரூபாய் நோட்டு வரைக்கும் 3,000 ரூபாய் அண்ட் தென் 2 ரூபாய் நோட்டுகள் இருந்துச்சுன்னா 5,000 வரைக்கும் இதை வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் இதை வந்து நீங்கள் அந்த காயின் பஜார் மூலமாக போயிட்டீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டு தான் உங்களால் சம்பாதிக்க முடியும் சப்போஸ் அந்த காயின் பஜார்லேயே வந்து ஒரு சைடில் போயிட்டு நீங்கள் அந்த காசை வந்து ஏலம் விடலாம் ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும்னா அந்த காசோட காயினோடைய வேல்யூஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காயின் பஜார் மூலமாக கொடுத்தீங்கன்னா 45,000 வரைக்கும் இருக்கும் உங்களுடைய திறமை இருந்துச்சுன்னா ஏல அடிப்படையில் அதை உயர்த்தியும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பழைய நோட்டுகள் இருக்கான்னு செக் பண்ணுங்க அதுவும் கரெக்டாக 1957 அச்சடிக்கப்பட்டதாக இருக்கணும் எச்எம் பட்டேல் அவருடைய சைன் கம்பல்சரி இருக்கணும் இது இருந்துச்சுன்னா நீங்கள் 45,000 ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் ஓகேங்களா போயிட்டு எல்லா நோட்டுகளையும் தேட ஆரம்பிங்க இதே போல் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் எ நைஸ் டே